ஹாய் நண்பா, வெல்கம் பேக் விஜய் டெக் தமிழ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேனோட இப்படி ஆதார் நம்பர் லிங்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்குள்ள உங்கள் பேன் கார்டோட ஆதார் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதியோட முடியுது, அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதியோட முடியுது. இதுக்குள்ளே நீங்கள் ஆதாரோட பேன் நம்பர் லிங்க் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் வந்து ஜூலைலேருந்து இன்வேலிட் பேனாகவே கருதப்படும்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கான ஃபைன் பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் நம்பரோட எப்படி பேன் நம்பர் லிங்க் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்பே ஆதார் நம்பர் கொடுத்து தான் அப்ளை பண்ணணும், நிறைய பேர்த்து டவுட் வரும். அவங்களா எப்படி நம்ம பேன் கார்டு வந்து ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறது பற்றியும், அப்படி ஆகாதவங்க எப்படி வந்து புதுசாக லிங்க் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு நம்ம விஜய் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஆதார் கார்டோட பேன் கார்டு லிங்க் பண்ணுறது பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செகண்ட் ஆப்ஷனாக ஒரு பாக்ஸ் இருக்குது, லிங்க் ஆதார்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்தால் வந்து செகண்ட் ஆப்ஷனையும், பர்த் இயர் மட்டும் கரெக்டாக இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு லிங்க் ஆதார் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு வேலிடேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் பேன் லிங்கிங் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆதார் பேனை லிங்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகணும். அதை பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது லிங்க் ஆதான்ட்டு, அதில் தான் போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ்ட்டில் தான் இருக்குது, ஒரு 2 hoursல வந்து இதை வந்து க்ரீன் டிக் விழுந்துடும். நான் ஒரு 2 hours முன்னாடி ஒருத்தருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அவரோட ஸ்டேட்டஸ் இப்போ செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கோங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் விழுந்துருச்சு, வெரிஃபை ஆயிடுச்சு, யுவர் பேன் இஸ் லிங்க்டு டு ஆதார் நம்பர் வந்துருச்சு, அவ்வளோதான். இது 2 minutes ப்ராசஸ் தான். உங்கள் ஃபேமிலியில் யார்கிட்ட பேன் கார்டு இருந்தாலும் நீங்களே அதை அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.